Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் குழம்பு தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 1 தக்காளி, 2 வெங்காயம், கடுவந்த பருப்பு, 4 உருளைக்கிழங்கு, 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். இப்போ வாங்க செய்யலாம். 1 தவா எடுத்து போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுவந்த பருப்பு, எண்ணெய் காஞ்சாலும் நல்லா கடுவந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சு வந்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா அது வந்து வதக்கிக்கோங்க. அது நல்லா ப்ரௌனிஷ் ஆனோடனே வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆகணுன்றதுக்கோசம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆனோடனே அது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிட்டோன்னே நல்லா வதக்குங்க. அப்புறம் வதக்கிட்டோடனே நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் ஒன்றா போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி ஊற்றாமல். அதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அதில் போட்டு கிளறி விட்டுடுங்க. அது நல்லா கொதிச்சு வந்த உடனே இதிலெல்லாம் கொதிக்கி நிற்பேன். இது கொதிச்சு வந்தோடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு முழுசு முழுசாக வேணும்னா கூட நீங்கள் வந்து ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி நல்லா வந்தோடனே ஒரு டார்க்கிஷ் கலர் வரும். அப்போ வந்து 4 பல் பூண்டு தோல் உரிக்காமல் வச்சு இடிச்சிட்டு அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா கிண்டி விட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.